அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சிபி அணியானவர்கள் தங்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற வெளிநாட்டு வீரர்களிலிருந்து எந்தெந்த வெளிநாட்டு வீரர்களை வெளியேற்றி கொண்டு அதன் மூலமாக எவ்வளவு தொகையினை பெற்றுக்கொண்டு அந்த ஏலத்திலே பயன்படுத்தி கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது ஆர்சிபி அணியுடைய குழாமிலே 10 வெளிநாட்டு வீரர்கள் காணப்படுகிறார்கள். அந்த 10 வெளிநாட்டு வீரர்களிலிருந்து எமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் 5 வெளிநாட்டு வீரர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரரான பில் ஜாக் அவர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். அவருடைய ஒப்பந்த தொகை 3,20,00,000 காணப்படுகிறது. அதே போன்று வெளிநாட்டு சகலதுறு வீரர்களாக காணப்படுகின்ற டேவிட் பில்லி, மிச்சல் பிரஸ்பெல் ஆகிய 2 வீரர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். இதிலே டேவிட் பில்லி அவர்களுடைய ஒப்பந்த தொகை 2 கோடியாகவும் மிச்சல் பிரஸ்பெல் அவர்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வீரராக அணியிலே உருவாக்கி கொள்ளப்பட்டவர் என்பதன் அடிப்படையில் அவருடைய தொகையானது இதிலே உள்ளடி செய்யப்படவில்லை. அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு பந்துவீச்சாளர்களின் கிட்ட முறைமையில் ஜோஸ் கஸ்லிபுட், ட்ரீசா ட்ரோப்ளே ஆகிய 2 வீரர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். இதிலே ஜோஸ் கஸ்லிபுட் அவர்களுடைய ஒப்பந்த தொகை 7,75,00,000 ட்ரீசா ட்ரோப்ளே அவர்களுடைய ஒப்பந்த தொகை 1,90,00,000 காணப்பட்டது. அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த 5 வெளிநாட்டு வீரர்களான பில் ஜாக், டேவிட் பில்லி, மிச்சல் பிரஸ்பெல், ஜோஸ் கஸ்லிபுட், ட்ரீசா ட்ரோப்ளே ஆகிய 5 வீரர்களை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக ஆர்சிபி அணியினருக்கு நடைபெறவுள்ள ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்காக 14,85,00,000 என்கின்ற தொகையொன்று கிடைக்கக்கூடியதாக காணப்பட்டது. அதனை விடுத்து இம்முறை ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்காக அனைத்து அணிகளுக்கும் 5 கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்று கொடுக்கக்கூடியதாக காணப்படுவதோடு கையிருப்பு தொகையாகவும் ஆர்சிபி அணியிடம் 1,75,00,000 என்கின்ற தொகையொன்று இருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு வீரர்களை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக கிடைக்கப்படுகின்ற தொகையும் கையிருப்பு தொகையுடனும் இணைத்தவாறு பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியானவர்கள் 21,60,00,000 என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையுடன் அந்த ஏலத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதனை விடுத்து அவர்களிடம் காணப்பட்ட இந்திய வீரர்களிலே 10 இந்திய வீரர்களை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாகவும் கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்று கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதன் காரணமாக எவ்வாறு பார்த்தாலும் ஆர்சிபி அணியினர் நடைபெறவுள்ள ஏலத்திலே 45 கோடி ரூபாயுடன் களமிறங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் அமைந்திருக்கின்றது என்பது எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.